அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளையும் உலகின் பிரதான நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ரஷ்ய படைகளிடமிருந்து 37 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பகுதியை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய அந்நாட்டு பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் கண்ணா மல்ஜார், மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்களை கொண்டு நடத்திய எதிர்த்தாக்குதல் மூலமாக கடந்த ஒரே வாரத்தில் 37 சதுர கிலோமீட்டர் நிலத்தை உக்ரைன் படைகள் கைப்பற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மெலிட்டோபோல் மற்றும் பிரிடியன்ஸ்க் பகுதிகளில் உக்ரைன் படைகள் முன்னேறியிருப்பதாக தெரிவித்த அவர், போரின் முக்கிய பகுதியாக திகழும் பக்புட் நகரத்திலும் உக்ரைன் படைகள் சில கிலோமீட்டர் தூரம் முன்னேறி சில சதுர கிலோமீட்டர்களை கைப்பற்றியிருப்பதுடன் மேலதிக முன்னேற்றத்துக்காக மிக கடுமையான போரை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்பு படையினர் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பலுசிஸ்தான் மாகாணம் சிரானி மாவட்டத்தில் உள்ள ஒரு சோதனைச் சாவடியில் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். உடனே பாதுகாப்பு படையினரும் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த சண்டையில் பாதுகாப்பு படையினர் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பயங்கரவாதி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. பாகிஸ்தானில் ஆண்மைய சில வாரங்களாகவே பல்வேறுபட்ட பயங்கரவாத அமைப்புகள் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் மீது தாக்குதல்கள் நடத்துவதும் அதில் பலர் உயிரிழப்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அங்கு இருக்கும் பாகிஸ்தான் உளவு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள். ஜெனின் மற்றும் ரம்லாவை இஸ்ரேல் படைகள் தாக்கியதில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஜெனின் அகதி முகாமில் 7 பாலஸ்தீனியர்களும் மற்றொரு இடத்தில் ரம்லாவில் இஸ்ரேலிய வான் மற்றும் தரைவழி தாக்குதலில் 1 பாலஸ்தீனரும் இன்னொரு பாலஸ்தீனர் மேற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 14,000 அகதிகள் வசிக்கும் இந்த முகாம் பல மாதங்களாக இஸ்ரேலிய தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. ஜெனினில் உள்ள கட்டளை மையத்தை தாம் தாக்கியதில் 9 பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தெரிவித்த போதும் இதில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் முகாமில் வசிக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் எனவும் அப்பாவி பாலஸ்தீனிய இளைஞர்கள் எனவும் பாலஸ்தீனம் தெரிவித்துள்ளது. ஜெனினை குறிவைத்து நடத்திய தாக்குதல்களில் ஜெனின் படைப்பிரிவை சேர்ந்த போராளிகளே உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டுள்ளதும் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே ஜெனின் பிரதேசத்தில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் 9 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்த சம்பவம் இஸ்லாமிய நாடுகள் அனைத்திலும் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனினில் நடத்தப்பட்ட இஸ்ரேலின் உடைய கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு துருக்கி, கட்டார், எகிப்து, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகள் தமது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதல்களால் பிராந்தியத்தில் தற்போதைய பதற்றம் ஒரு புதிய வன்முறை சூழலை தூண்டக்கூடும் என்பதில் நாங்கள் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளோம். தொடர்ச்சியாக இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை வேட்டையாடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீதான மிலச்சித்தனமான தாக்குதல்கள் கண்டனத்துக்குரியதெனவும் இஸ்லாமிய நாடுகள் பல இஸ்ரேலுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். ஸ்வீடனில் குர்ஆன் எரிக்கப்படுவதை போப்பாண்டவர் கண்டித்து மரியாதைக்குரிய அழைப்பை விடுத்துள்ளார். எந்த ஒரு புனித நூலையும் இழிவுபடுத்தக்கூடாது என்று கூறிய போப்பாண்டவர், பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் தாக்குதல் போராட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தை நாம் நிராகரிக்கின்றோம். கடந்த வாரம் ஸ்வீடனில் குர்ஆன் எரிக்கப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவித்த போப் பிரான்சிஸ், இஸ்லாமியர்களின் புனித நூல் இழிவுபடுத்தப்பட்டதைக் கண்டு கோபமும் வெறுப்பும் தனக்கு ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு மதத்தின் நம்பிக்கையை சிதைப்பதற்கும் எந்த ஒரு மதத்தினுடைய புனித நூல்களை எரிப்பதற்கும் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்பட்டது வெறுப்புக்கும் மிகவும் கண்டனத்துக்குரிய விடயம் எனவும் அவர் ஸ்வீடன் அரசுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் முழுவதும் தொடர்ச்சியாக கலவரங்கள் வெடித்துள்ள நிலையில் சீனாவின் சுற்றுலா பேருந்தொன்று மிக கடுமையாக தாக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சீன குடிமக்கள் மற்றும் அவர்களது சொத்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பிரான்ஸ் நாட்டுக்கு துணை தூதரகத்திடம் சீன வெளிவிவகாரத்துறை அவசரமாக வலியுறுத்தியுள்ளது. தெற்கு நகரத்தில் சீன சுற்றுலா குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்தின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் பயிற்சியின் போது நடுவானில் 2 இராணுவ விமானங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 இராணுவ விமானிகள் உயிரிழந்துள்ளார்கள். கடந்த சனிக்கிழமையன்று அபியாய் விமானப்படை தளத்தில் கொலம்பிய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களின் விமானிகள் சாகச பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது எதிர்பார்த்த விதமாக 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதி தீப்பற்றியது. இந்த விபத்தில் 2 விமானங்களில் பயணித்த விமானிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கொலம்பிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க உளவு பிரிவான சிஐஏ தலைவருடனான எனது தொடர்பு எப்போதும் திரைக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் ஜெலன்ஸ்கியுடன் சிஐஏனுடைய தலைவர் சந்தித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை கீவில் நடத்தியிருந்தார் எனவும், உக்ரைன் தலைநகர் கீவுக்கு சென்று சிஐஏ தலைவர் பில் பர்னஸ் நேரடியாக ஜெலன்ஸ்கியுடன் பல விடயங்கள் குறித்து பேசியிருந்தார் என உக்ரைனிய உளவுத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த விவாதம் தொடர்பாக ஜெலன்ஸ்கியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போது சிஐஏ தலைவர் என்னுடன் நடத்திய பேச்சுக்கள் மிகவும் ரகசியமானவை. இவை திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள். உக்ரைனுக்கு என்ன தேவை மற்றும் உக்ரைன் எவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தற்போது உக்ரைனின் பதிலடி தாக்குதல் எந்த நிலையில் உள்ளது, ரஷ்ய படையினர் குறித்த பின்னடைவான விடயங்கள் இவை என பல விடயங்களை தாம் பேசியிருப்பதாகவும் இவற்றை வெளியே சொல்ல முடியாது எனவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க பத்திரிகையாளர் இவான் கிர்ச்சோகோவிச்சை அமெரிக்காவின் தூதுவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் சென்று நேரடியாக பார்வையிட்டுள்ளதாக வால்ஸ்ட்ரீம் ஜேர்னல் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. லின்சே ஐசக் மற்றும் ஜெனிவர் கன்ஸ்டரிடம் இருந்து ரஷ்யாவுக்கான அமெரிக்க தூதர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமெரிக்க நிருபர் இவான் கிர்ச்கோவிச்சை சந்தித்ததாக அவரது பத்திரிகை வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. கிர்ச்கோவிச் மார்ச் மாதம் தடுத்து வைக்கப்பட்டதிலிருந்து தூதர் லின் ட்ரேசிக்கு தூதரக அணுகல் வழங்கப்படுவது இது இரண்டாவது முறை என்று வால்ஸ்ட்ரீம் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. மாஸ்கோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜென்னி பால்மர் இந்த சந்திப்பு நடந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த மாதம் ரஷ்ய நீதிமன்றம் குறைந்தபட்சம் ஆகஸ்ட் இறுதி வரை மாஸ்கோ சிறையில் அவர் அடைக்கப்பட்ட நீடித்த காவலை உறுதி செய்த நிலையில் மீண்டும் அவர் மீதான நீதிமன்ற வழக்கு எப்போது வரும் என்ற செய்திகள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளரை அமெரிக்க தூதுவர் சந்திப்பதற்கு ரஷ்யா அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் 4ஆம் தேதி ரஷ்ய படைகளிடமிருந்து தாம் இழந்த நிலங்களை கைப்பற்றுவதற்காக உக்ரைனிய படைகள் மேற்கொண்ட தாக்குதல் பெரிய வெற்றியதனையும் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் உக்ரைன் படைகளுடைய தாக்குதலை தாம் முறியடித்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன், ஜூன் 4ஆம் தேதி உள்ளிட்ட இன்று வரை இருக்கும் ஒரு மாத கால பகுதிக்குள் உக்ரைனுக்கு நாங்கள் பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். 15 தாக்குதல் விமானங்கள், 3 ஹெலிகாப்டர்கள், 16 லெபாட்டு பீரங்கிகள், 920 கவச வாகனங்கள் மற்றும் 2000 மேற்பட்ட மேற்குலக நாடுகள் வழங்கிய பல்வேறுபட்ட ஆயுதங்களை நாம் முற்றாக அளித்திருக்கின்றோம். 1000 உக்ரைனிய வீரர்களை உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்ற தகவலை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உக்ரைன் கவுண்டர் அட்டாக் தொடர்பான தனது செய்திக்குறிப்பில் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள். இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். நன்றி.